இந்த வீடியோவே எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதி. எங்க மாமியார் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நான் லவ் பண்ற பொண்ணோட அம்மா வந்து. ஆமா, ஏன்னா பிக் பாஸ் பார்த்து பார்த்துட்டு இவங்களும் கெட்டு போயிட்டாங்க போல. எனக்கு ஒரு பெஸ்ட் இருந்தா இப்போ அவங்க லவ் வந்து எனக்கு விட்டு போயிட்டா. அவங்களுக்கான வாழ்க்கைக்கானவங்க வந்துட்டாங்க போயிட்டாங்க, உனக்கு ஒன்று வந்தா நீ போவியா மாட்டியா? எப்பயும் ஃப்ரெண்டு தான் ஜி, விட்டு போக மாட்டாங்க. இப்போ இவங்க விட்டு போவாங்களே, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சு? கம்மிட்டானா அதான் மாஸ்டர் பேஷன் பண்ணாம இருக்கிற அது நீ தான். இல்லை இல்லை, வருஷா வருஷம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷனு. அன்றைக்கி ஒரு நாள் எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து சத்தியமாக ஃபாலோ பண்ண மாட்டோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் மக்கள் எல்லாம் இந்த வருஷம் வந்து என்ன நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவன் என்னென்ன பதில் சொல்ல போகிறானோ தெரில. அண்ட் நீங்களும் உங்களோட ரெசல்யூஷனை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நான் வந்து லவ் பற்றி தான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். நான் ஒரு பொண்ணை 4 வருஷம் லவ் பண்ணுறேன். எங்கள் மாமியார் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நான் லவ் பண்ணுற பொண்ணோட அம்மா வந்து. ஆமாம், ஏன்னா பிக் பாஸை பார்த்து பார்த்துட்டு இவங்களும் கெட்டு போயிட்டாங்க போல். டெய்லி 1.5 மணி நேரம் தான் ஃபோன் பேசணும். அங்கே எங்கே நின்று போகக்கூடாது, பார்க் பீச்சுன்னு எங்கேயோ போகக்கூடாது. அது சொல்கிறபடி நான் கேட்டேன்னா நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, இவ்வளோ தங்கமான மாமியாரா? எல்லா மாமியாரும் எப்படியா இருந்தால் இனிமேல் நல்ல பசங்க தான் நல்ல பொண்ணுங்க கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நானும் புது வருஷத்துலேருந்து அதான் பண்ண போகிறேன். டெய்லி 1 ஹவர் எங்கேயாவது தூரத்துலேருந்து பார்வை, சும்மா ஒரு பாய், அது மட்டும் தான் போல. இனி பார்க் பீச்லாம் மறந்துடணும், ஏன்னா அப்போ தான் நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும்ல. எல்லோரும் நல்லா இருங்க. ஹாப்பி நியூ இயர். என் நியூ இயர் எப்படி போக போகுது தெரியல எனக்கு. நித்யானந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும். ஜாலியானா எப்படி? அவள் எப்படி தனியாக ஒரு ஐலாண்டு வச்சுக்காதோ அதேமாதிரி நானும் இருந்தால் ஒரு ஐலாண்டு மாரி, ஐலாண்டுன்னு இல்லை, சும்மா ஒரு எனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அங்கே ஜாலியாக இருக்கணும். அவர் ஐலாண்டு மொத்தமாக வச்சுருக்காரு, நிறைய ஃபிகர்ஸ் வச்சுக்காங்க. சரி, நம்மளை நம்பி எந்த பொண்ணு அது போகுது. நீயும் இப்போ சாமியார் ஆக போகிற? சாமியார்லாம் அந்தமாதிரி சாமியார் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட இருந்து மக்கள் இந்த பாய் பெஸ்டி சாமியார், பாய் பெஸ்டி சாமியார் நமக்கு அது போதும். அது போதுமா? பொண்ணு நம்ப முடியாது, எப்போ வேணால் காலை வாரி விட்டு போவேன். சரிங்களா, நான் பெஸ்டியாகவே சுற்றிடலாம். பெஸ்டியாக சுற்றிடலாம். பெஸ்டி ஆஃப் ஒன்லி பாய்ஸ் மட்டும். ஒன்லி பாய்ஸா? ஐயோ, பெஸ்டி கூட நம்ப முடியாது. நீயும் வேற ஏன் அப்படி? எனக்கு ஒரு பெஸ்டி இருந்தா இப்போ அவங்க லவ் வந்து எனக்கு விட்டு போயிட்டா. இல்லை, நியாயமாக இந்த லவ்வுக்கு தானே பெஸ்டியை வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. அப்படிலாம் இல்லை ஜி, பெஸ்டியே பிரிச்சு விட்டு போயிடாங்க ஜி. நீங்கள் வேற சார் சோகமாக இருக்கா? ஆமாம் ஜி, ஒரு 4 வருஷம் பெஸ்டியாக இருந்தா, இப்போ யாராவது வந்தாங்கன்னு போயிட்டா. அவங்களுக்கான வாழ்க்கைக்கானவங்க வந்துட்டாங்க போயிட்டாங்க, உனக்கு ஒன்று வந்தால் நீ போவியா மாட்டியா? எப்பயும் ஃப்ரெண்டு தான் ஜி, விட்டு போக மாட்டாங்க. இப்போ இவங்க விட்டு போவாங்களே, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சு? சோகமாக தான் இருக்கும் கதை. நீ சீக்கிரம் நித்யானந்தா ஆகி நீ ஒரு பெரிய ஐலாண்டு வாங்கி அங்கே 4-5 ஜால்ஸாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். நான் நியூ இயர் ரெசல்யூஷன் இதுக்கு சிங்கிளாகவே இருக்கேன், அட்லீஸ்ட் கம்மிட்டாக வச்சு ஆகணும்னு பார்க்குறேன். என்ன கம்மிட்டான பயமாக இருக்கு, ஒன்றும் பயந்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த ஒரு பயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பட் கம்மிட் ஆகிடலாம் சீக்கிரம். பசங்க அவனே ஏமாத்துறதில்ல. பசங்க எப்படி ஜி, நம்மளும் சொல்லக்கூட நியூ இயர் கம்மி இருக்கா? அதெல்லாம் அதான் சீக்ரெட்டு. அடி தலைவரே அடி சொல்லு. மச்சான், நானும் அவனை கம்மிட் ஆகிட தலைவரே, கம்மிட் பண்ணும் அதுக்குள்ளேயே. இல்லை, நாட்டில் எவனை கேட்டாலும் கம்மிட் ஆகல கம்மிட் ஆகலன்றானுங்க. இல்லை, உண்மையை சொல்கிறானுங்க. இல்லை ஜி, அதான் சொல்கிறேனே, கம்மிட் சொல்லிட்டு வச்சு வேறு வர பொண்ணு வராமல் போயிடும்ல. இப்போ சிங்கிள் சொன்னானே, ஏதாச்சும் கம்மி சிங்கிள் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் சொன்னால் அப்படி சுற்றிட்டு இருக்கலாம்னு சொல்ல வந்தது. ஓ, இந்த பாய் பெஸ்டி, பாய் பெஸ்டிக்கு பேர் அசிங்கம் பார்த்தாதீங்க. அப்புறம் நம்மளை எதாவது பூர்த்தி செய்ய போகிறாங்க. ஜஸ்ட் ஒரு சிங்கிளாக இருக்கும் கம்மிட் ஆகணும். இது மொரட்டை சிங்கிளாக இருக்கும் சொல்ல என்ன பண்ணுறது, மொரட்டை சிங்கிள் அப்படி போய் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மொரட்டை சிங்கிள் ஸ்டேட்டஸ் சிங்கிளாக வைக்கிறது அதெல்லாம் இரு, அதெல்லாம் நான் சீரா மாதிரி. அப்புறம் ரேகையே இல்லை. இல்லையே இல்லையே, ஐயோ இல்லை, கிளியரா புது தெரியல. போன்ல இப்போ போனா ட்ரெஸ் மாத்திரி வாடா மச்சான் போனான்ட்டு போனா ஹாஃப் அன் அவர் அது வெளியே நிற்கிறேன். நான் என்ன பண்ணிட்டுவான்னு கேளுங்க. அவனே என்ன பண்ணி போன் ஹேங் ஆச்சு, நானே பண்ண முடியும் என்ன? அங்கே தானே போன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன், எதுக்கு போன ஹேங் ஆகுது? கேமரா பார்த்தா போன் ஹேங் ஆச்சு. இப்போ ஆட்ரு மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா? ரூம் இருக்கு, எவ்வளோ இருக்கு, இதோ மச்சம் 5 நிமிஷம் மச்சம் வந்துடும் மச்சான். ரெஸ்ட்ரூம்ல கண்ணாடியிலே ஃபோன், ஐயோ இல்லை ஃபோன் யூஸ் பண்ண, இதெல்லாம் இருக்கு அங்கே ஹேங். ஆமாம், ஃபோன் எடுத்தாலும் ஹேங் ஆச்சு. அவன் என்ன இப்போ என்ன நினைக்கிறானா, அதான் சொல்கிறேன், சிங்கிளாக இருக்கான் இல்லையா, கம்மிட்டானா அதான் மாஸ்டர் பேஷன் பண்ணாம இருக்கிற அது நீ தான். இல்லை இல்லை, தன் கையே தனக்கு உதவி என்ற கொள்கையில வாழ்ந்துட்டு இருக்கான். நீ தப்பா பேசாதடா,
ஸோ அந்த தன்கையை தனக்கு உதவி அப்படின்ற இது வாழ்ந்துட்டு இருக்கான். இனிமேட்டு அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றத எங்களோட கொள்கை. உங்க நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? நியூ இயர் ரெசல்யூஷனா? நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து என்ன சொல்றது, எல்லா நிறைய சிங்கிள்ஸ்லாம் நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க. எதை சொல்றேன்னு தெரியுது உங்களுக்கு? என்ன என்ன எதை சொல்கிறேன் புரியல புரியல, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டாங்க டேரெக்டாக. ஆனால் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கை காட்டு. சரியா? ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் எடுக்கணும், வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறது? எல்லாம் ஓகே. இந்த அண்ணன் சொன்னார், என் ஃப்ரெண்டு அங்கே பார்த்தீங்களா ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னாரு. நானும் பார்த்து ஆமாம் பேசிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், என் ஃப்ரெண்ட் அவன் பையன் பையன் அவன் நான் நம்பணும். நீங்கள் நல்லா பாருங்கள், பையன் மாதிரி தான் இருக்குது, டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுமே, இந்த எய்ம்லாம் இருக்கும், ஃப்யூச்சர் கோல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி முயற்சி எடுத்து ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், போன வருஷம் எடுத்தியா? போன வருஷமா? போன வருஷம் எடுத்தேன், அரியர் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு. இன்னும் வச்சா பாப்பா அதே திருப்பி எடுப்போம். இன்னும் நானும் சரக்குலாம் அடிக்க கூடாது, இன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லா செம்மையாக சரக்கு அடிச்சுட்டு விட்டுலாம் அப்படின்னு நினச்சேன். அது என்னென்னா இங்கிலீஷ் ஆகிட்டே இருக்கான் தவிர, ஆனால் உடம்புல எனக்கு சத்தியமாக உடம்பு இல்லாது. சரக்கு இதை மாதிரி நிப்பாட்டலான் இருக்கேன். இருக்குது இதெல்லாம்? ஆ, இதெல்லாம் இருக்குது. விட்டு போடும் பக்கத்து நிப்பாட்டி இல்லான் இருக்கேன். ஐயோ, பார்த்துட்டு இருக்கிற நீ? ஆ, பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, போகாது, சைட்டெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்களே. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை போலீஸு, அதனால தான். பிடிக்கிறது இல்லையா? ஆல்ரெடி நிறைய பேர் லிஸ்ட்டில் மாட்டியிருக்கிறாங்க. ஆல மாட்டலாம், என்ன நியூ இயர் எனக்கு பிடிக்க மாட்டாங்க. நியூ இயர் அன்றைக்கி மட்டும் பிடிக்க மாட்டாங்களா? ஆமாம், சூப்பர். நியூ இயர் அன்றைக்கி பைக்கில் சுற்றினா தானே பிடிக்க மாட்டானுங்க? இல்லை ப்ரோ, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் யாரும் பிடிக்கிறமே தெரில. அந்த சைடு போடுறாங்கல்ல, அவங்கள தான் பிடிக்கிறாங்க. எனக்கு தெரியாது, அவளை கேளுங்க. அவங்க நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? இவங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து கார் வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். ஆ, வாங்கிடலாம். இதுதான் 25K சேலரி வாங்கியிருக்காங்க. இப்போ தான் வந்து அந்த காசுலாம் அவுத்து வச்சுட்டு வந்தாங்க பார்பிக்யூவில். ஸோ அதை வச்சு இப்போ கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு ட்ரீட் கேட்பாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ட்ரீட் பர்த்டே. பர்த்டேவா? நிஜமாவா? ஹாப்பி பர்த்டேங்க. சரி, நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்கள். ஐயோ, அதான் சொல்லிட்டாலே கார் வாங்கணும். கார் வாங்கணும். ஆ, வருஷமும் எடுத்தீங்களா? ஆஹா, இந்த வருஷம் தான் ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து கார் வாங்கணும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகணும் அப்படின்லாம் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தான் செட் ஆகாது. அப்புறம் எதுக்கு அந்த ரெசல்யூஷன்லாம்? என்னது கமிட் ஆகக்கூடாதுன்ற ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம், அது நல்லா இருக்கும். ஏன் ஏன் அப்படி? செட் ஆகாதுங்க, செட் ஆகாது. பசங்களை கேட்டா ஃபீல் பண்றானுங்க இந்த வருஷமாச்சு கமிட் ஆகணும் அப்படின்னு. அதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ. என்ன ப்ரோ, நீங்க ப்ரோ மட்டும் சொல்லாதீங்க. நியூ ரெசல்யூஷன் எடுத்தா ஃபாலோ பண்ண போறது கிடையாது, இருந்தாலும் பேருக்கு எடுக்கணும்ல. ஸோ நியூ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. என்ன வண்டி வச்சிருக்கீங்க? இந்த வண்டி வச்சிருக்கேன், வீட்டில் ஒரு காண்டினென்டல் வச்சிருக்கேன். இது இந்த நீங்கள் தானே அது இந்த பைக்கை இப்படி இப்படி ஓட்டுறது? நமக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது எனக்கு, அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸ்ட்ரெச்சரெலாம் ஸ்ட்ரைட்டாக ஸ்பீடாக போவேன், இந்த பூந்து பழக்கம்லாம் பிடிக்காது எனக்கு. அதான் வண்டி ஸ்பீடாக ஓட்டக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். வேறு எதோ அப்புறம் அன்புன்றது தான் நானது அப்படின்றீங்க? அதோட ஹேட்டர் ப்ரோ நான். ஏன் அது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது? எது ப்ரோ அன்புன்றதானது? பின்னா ஒரேடியாக பாப்புலர் பண்ணி விட்டா, ஃபேம் பண்ணி விட்டா. ஒரு நல்ல பொண்ணை இப்போ வச்சு பார்க்கலான் இருக்கேன், ஏன்னா இது வரைக்கும் ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறமா என்ன, அது ஃபோன் நோண்டுறது நிறுத்தலான் இருக்கேன், ஏன்னா ஃபோன் நோண்டினாலே ஒரு நல்ல இதுக்கு தான் எடுக்க மாட்டேன். ஃபோனில் என்ன பார்க்குறீங்க அப்படி நோண்டுறது நிறுத்தலான்னா? நோண்டலன்னா அது யூடியூப் வீடியோஸ், ஹீரோயின்ஸ் பற்றி கொஞ்சம், மற்றபடி அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் நிறுத்திடலான்னு இருக்கிறீங்க? இருக்கேன். ஹீரோயின் யார்? ஹீரோயினை எனக்கு பிடிச்சது வந்து சமந்தா தான், அதை பிடிக்கும். சரி, என்ன பொண்ணு கிடைக்கல அப்படின்லாம் சொன்னீங்க? ஆமாஞ்சி, நான் ஆக்சுவலாக சென்னை கிடையாது, நான் காரைக்கால் தான். சரி, நம்ம ஊரில் ஒன்றும் செட் ஆகலை, சரிண்ணே இங்கே வந்து பார்ப்போம் அப்படி. சென்னை வந்தால் கம்மிட் ஆகிடலாம் ஆ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பாப்போம் நான்.
நல்ல ஒரு ரெசல்யூஷன், வாழ்த்துக்கள் உங்களுக்கான. கல்யாண மாலையில் சொல்லுவாங்கல்ல, இவர் நல்ல படித்த மணமகன், இவருக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சா போதும். என்ன தலைவர்? ஓகே ஜி, ஆ ஹாப்பி நியூ இயர். பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ, அதிகமாக ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த யூசேஜுங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும், குறைக்கணும். ஃபோனில் என்ன மாதிரி யூசேஜ்? ஃபோனில் என்ன, திறந்தாலே சோஷியல் மீடியா தான். ஸோ அந்த யூசேஜை வந்து ரெடியூஸ் பண்ணணும். சத்தியமாக? ஆமாம், அதே தான் ரிசல்யூஷனு. என்ன, அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், ஃபுல்லாக அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. எப்படியோ ஒரு அடிக்டாக ஆகிடுச்சு, ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல தான். இருந்தால் அதோடய யூசேஜ் மட்டும் குறைக்கணும், அதுதான் இப்போதைக்கு. ப்ளஸ் உடம்பை குறைக்கணும், அதுதான் இப்போது ரிசல்யூஷனாக எடுக்கலான்ட்டு ஒரு முடிவு. எப்போவும் வருஷம் வருஷம் எடுக்கிறது தானே, இந்த வருஷமும் எடுத்துட்டு போவோம், ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ. இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.